இந்த மண்ணுக்காக அதிகளவான பங்களிப்பை செய்திருக்கின்றார். ஆனாலும் இந்த போலீஸ் அதிகாரி கணேஷ் தினேஷ் அவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் செயற்பாட்டினாலே அவர் கொல்லப்பட்டார். அவர் மிலச்சத்திரமான அந்த தாக்குதலினாலே அந்த நபர் உயிரிழந்தார். உண்மையாக இந்த மிலச்சத்திரமான இஸ்லாமியர்களின் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் அந்த மிலச்சத்திரமான தாக்குதல் இப்படிப்பட்ட இளைஞர்களை உயிர்காவுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் தமிழர்கள் ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும். தமிழர்கள் தமிழோடும் தமிழ் தேசியத்தோடும் பின்னி பிணைந்தவர்களாக இருக்க வேண்டும். தமிழையும் தமிழ் தேசியத்தையும் பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும். இன்று இந்த மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒரு தமிழ் பிரதித்துவத்தை இல்லாமல் செய்வதற்கு, அவர் அந்த தமிழர்களின் அடையாளத்தை சீரழிப்பதற்கு அல்லது அந்த அடையாளத்தை இல்லாதொழித்து ஏனைய இனத்தவர்களின் அந்த செயற்பாடு இங்கே உள்நுழைவதற்கு சில காரணகத்தாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழர்கள் விழிப்பாக இருந்து செயற்பட வேண்டும். எங்களது அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழை பாதுகாக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே ஒரு பிரதித்துவம் இல்லாது போகின்ற பொழுது, மாவட்டத்திலே ஒரு தமிழ் பிரதித்துவம் இல்லாது போகின்றபடும். ஆனால் இன்று ஏனைய இனத்தவர்களின் பேரினவாத சக்திகளின், சர்வதேச சக்திகளின், ஏனைய நிறுவனங்களின் சக்திகளின் உதவியோடும் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழர்களின் பிரதித்துவத்தை அடையாளத்தை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகளே சில சக்திகள் செயற்படுகின்றது. இவர்களுக்கான அந்த தகுந்த பதிலடியை தமிழர்கள் கொடுக்க வேண்டும். ஒன்றாக ஏனைய இனத்தவர்களுக்கு, ஏனைய சமூகத்திற்கு நாங்கள் ஆண்டான் அடிமையாக மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும். அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த சூழ்ச்சிகள் இருந்து நாங்கள் விடுபட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இன்று இந்த பேரினவாத சக்திகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்கின்றது. இந்த தேர்தல் காலம் என்பது எங்களது இருப்பை பாதுகாக்கின்ற ஒரு தேர்தலாக அமைகின்றது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அம்பாறை மாவட்டத்தின் இருப்பை பாதுகாப்பதிலே இந்த வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கின்றது. இதிலிருந்து தமிழர்கள் சிறப்பாக தங்களது வாக்குரிமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த மாவட்டத்தின் தமிழர்களின் தமிழ் இருப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும், எங்களது அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களது தலைக்கு, தமிழர்களின் தலையிலே மண்ணெறி போடுவதற்கு சமமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து செயற்படுங்கள். தமிழையும் தமிழ் தேசியத்தையும் அம்பாறை மாவட்டத்திலே பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் குறிப்பாக கூற விரும்புகின்றேன். விசேஷமாக இந்த இடத்திலே